நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு நம்முடைய பிரீமியம் வீடியோ நேயர் முத்துசாமி ரவி அப்படிங்கிறவுடைய ஒரு கமெண்ட். வெகு நாட்களாக அந்த கோட்சாரத்தை பற்றி விளக்கி சொல்லலை. ஒரு மாதிரியான தசாபக்தி அமைப்புகளுக்குள்ளேயே வந்துகிட்டு இருந்தோம் இல்லையா? இப்போ கோட்சாரத்தில் ஒரு சுவையான கேள்வி. வணக்கம் குருஜி, தசாநாதன் மீது கோட்சார ராகு அல்லது கோட்சார கேது அல்லது கோட்சார சனி போகும் பொழுது தசாநாதன் எவ்வாறு செயல்படுவார் அப்படிங்கிறத விளக்கவும். இந்த கோட்சாரத்தை மட்டும் மனசுல இருத்தி வைத்துக் கொண்டு ஒரு நிலையில பாத்தீங்கன்னா, எங்கே நட்சத்திரங்கள் தேவை, சாரத்தை மறுக்கின்ற நான், கோட்சாரத்துல நட்சத்திரங்கள் மிக முக்கியமாக தேவை. ஜாதகத்துல தசாபக்தி பலன்கள் நட்சத்திரத்தின் அடிப்படையில் சாரத்தின் அடிப்படையில் நடப்பதில்லை, ஆனால் கோட்சாரத்தில் நட்சத்திரத்தின் அடிப்படையில் தான் பலன்கள் நடக்கும். இந்த வித்தியாசங்கள் எல்லாம், இந்த நுணுக்கங்கள் எல்லாம் பிரிமியம் உடைய மாணவர்கள் நேயர்கள் எப்பொழுது புரிந்து கொள்கிறீர்களோ அப்போது ஜோதிடம் நான் சொல்ற மாதிரி கட்டின பசுமாடு மாதிரி கூடையே வந்துடும். ஒருவர் நெருக்கமானவங்க ஒரு ஜாலியாக வேடிக்கையாக பேசும்போது, குருஜி இப்படி நடக்குது அப்படி நடக்குது என்ன பண்ணும் இது பண்ணுன்னா, அந்த கோட்சாரத்தை இப்படி தான் வைப்பேன். உதாரணத்துக்கு இந்த 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 இதை இப்படியே வச்சுக்கிறேன். எப்போவுமே தெரிஞ்ச ஜாதகங்களில் தான் உதாரணம் சொல்லுவேன், தெரியாததை பற்றி பேசுறது இல்லை. தெரிந்தவர்கள் பொய் சொல்ல மாட்டாங்க, நமக்கு அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு கண்ணுக்கு நேரம் பார்க்குறோம். நாம் அறிந்ததை தான் நம்ம ஜோதிடத்தில் சொல்லணும். என்னுடைய மனசு, என்னுடைய வாழ்க்கை எனக்கு பொய் சொல்லாது. நான் தனுசு ராசியில் பிறந்தவன், மூலம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவன், 3 நிமிடம் 4 நிமிடத்தில் நான்காம் பாதம் முடிகிறது, கிட்டத்தட்ட போராட நட்சத்திரத்தில் பிறந்தவன் வச்சுக்கலாம். ஒரு 3 நிமிஷத்தில் 24 மணி நேரம் கொண்ட மூல நட்சத்திரத்தில் இன்று 3 அல்லது 4 நிமிட நேரத்தில் மூல நட்சத்திரம் பிறக்கும்போது தசாயிரப்பில் வெறும் 15 நாள் மிச்சம் இருக்கிற நேரத்தில் பிறந்தவன் நான். அப்போ நான் வந்து போராட நட்சத்திரம் தான் எனக்கு கணக்கு. சனி ராகு பாபர்கள் எப்பொழுதெல்லாம் என்னுடைய போராட நட்சத்திரம் மூலம் 4ஆம் பாதத்தில் முடியும் போது போராட நட்சத்திரத்தில் கடக்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் நான் தொல்லைகளை அனுபவிப்பேன். ரெண்டாயிரத்தி 2019 சனி கேது, அதற்கு பிறகு அங்கே கேது அமைப்புகள் வந்துவிட்டன. அப்படியே பார்த்தீங்கன்னா புதன் செவ்வாய் ராகு, நான் மிதுன லக்னத்தில் பிறந்தவன். இப்போது நீங்கள் கேட்ட தசாநாதனோடு செவ்வாய், தசாநாதன் மீது செவ்வாய், இந்த அமைப்பு அப்படியே வருது பாருங்க. நான் இப்போது சொல்லக்கூடிய அந்த காலகட்டங்கள் 2019-2020 அந்த நான் கடுமையான மன அழுத்த காலகட்டங்களில் இருந்தபோது என்னுடைய லக்னாதிபதி அங்கே, இப்போது தெரியக்கூடிய 2வது கட்டம், என்னுடைய லக்னாதிபதி புதன் அங்கே செவ்வாயாலும் ராகுவாலும் சனியின் பார்வையாலும் பாதிக்கப்பட்டார். இந்த அமைப்பு ஒரு 3-4 மாத காலம் அப்படியே தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. எனக்கு கடுமையான மன அழுத்தம், கடுமையான சோதனைகளை அந்த காலகட்டத்தில் நான் சந்தித்தேன். அதில் 2019 ஜூன் மாதமெல்லாம் நான் படாத வேதனைகள் இல்லை. 2019 ஜூனிலிருந்து 2020 மார்ச் ஏப்ரல் வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த நிலைமைகள் அப்படியே, புதன் மாறுவார் செவ்வாய் மாறுவார், புதன் மாறுவார் செவ்வாய் மாறுவார். ஆக தசாநாதன் மீது செவ்வாய் அமர்கிறார், ராகு தசை எனக்கு நடந்துகிட்டு இருக்க. உங்களுக்கு உதாரணம் யார், முத்துசாமி ரவி மிகப்பெரிய ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறீர்கள். கோட்சாரத்தில் இது மிக மிக அவசியமாக கணிக்கக்கூடிய தன்மை. எப்பொழுதுமே கோட்சாரத்தில் ஜென்ம நட்சத்திரத்தில், ஜென்ம நட்சத்திரத்திற்கு முன்பின் அமைப்புகளில் இருள் கிரகங்கள் போகும்போது ஏதேனும் ஒரு நிலையில் நீங்கள் பாதிக்கப்பட்டே தீர்வீர்கள். அது ஒரு ஒரு விதி. சனி போகும்போது 100% பாதிப்பு இருக்கும், ராகு போகும்போது 60% பாதிப்பு இருக்கும், செவ்வாய் போகும்போது 50% பாதிப்புகள் இருக்கும். ஆனால் அந்த சுபத்துவ பாபத்துவத்திற்கு ஏற்ப நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். ராகுதசை நடக்கிறவங்களுக்கு குரு ராகு சேர்க்கை இருந்த வரைக்கும் ராகு சுபரின் தொடர்புகளை வச்சிருக்கிறதுனால நல்ல பலன். அதே மாதிரி இன்னொன்னே சொல்லிடுறேன், இப்போ மீன ராகு, மீனத்தில் ராகு வரப்போறார், ஒரு தவறான ஒன்று இருக்கிறது, தவறான ஒன்றையே இங்கே நான் பதியணும். உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் மீனத்தில் கிரகங்கள் இருக்கும்போது கோட்சாரத்தில் ராகு மீன ராசியில் வந்தால் அவர்களை பாதிப்பார் இல்லைங்க, அப்படிலாம் கிடையாதுங்க. நான் ஜோசியத்தை பயங்கரமாக ஆராய்ச்சி பண்ணுவேன், நான் ஒரு பைத்தியக்காரன், நான் ஜோதிடத்தில் பயங்கரமான ஆய்வுகளை மேற்கொண்டு இருக்கப்போ இப்போத்தான் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, ஆனாலும் அனுபவங்கள் அதை ஏற்கனவே செய்த ஆய்வுகளை
நிரூபிக்கக்கூடிய இதழ்கள் வந்துகிட்டு இருக்கு. இதை நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த கட்டத்தை பார்த்துக்கங்க. ராகு இப்போ மீனத்துக்கு வரப்போறார். ஒரு கருத்து இருக்கிறது கோட்சாரத்தை பற்றி. மீனத்தில் பிறந்த ஜாதகத்தில் கிரகங்களை கோட்சாரராக பாதிப்பார் இல்லை. இந்த நேரடியான தொடர்புகள் மட்டுமே கோட்சாரத்தில் உண்டு. மறைமுகமான பிறந்த ஜாதகத்தில் மீனத்தில் இருக்கிற கிரகங்களை வந்து கோட்சாரராக பாதிப்பார் அப்படிங்கிறத ஒரு நூலில் நான் படித்தேன். இதெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த மாதிரி மறைமுகம் கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் கிடையவே கிடையாது. அப்படிலாம் பாதிக்க மாட்டார். மீனத்தையும் எப்படி பாதிப்பார், அந்த மீனத்தில் இருக்கின்ற கிரகங்களை எப்படி பாதிப்பார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா,